அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒவ்வொருவரும் உங்களது வருமான வரியினை இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் இ ஃபைலிங் செஞ்சுருப்பீங்க. அப்படி இ ஃபைலிங் செய்யும் பொழுது கூடுதலாக கட்டிய வரியை மீண்டும் திரும்ப ரீஃபண்டாக பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு ரீஃபண்ட் வரும், அந்த விவரங்களை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இஃபைலிங் பண்ண அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ ஒருத்தவங்க உங்களுக்கு பாருங்கள், நான் இஃபைலிங் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,494 ரூபா டேக்ஸு. பட் அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 31,569 ரூபா டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரீஃபண்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,080 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இஃபைலிங் பண்ணால் அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து நமக்கு எப்போ கிரெடிட் ஆகும், இந்த விவரங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசர்னுடைய சர்ச் பாரில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லிங்க் ஒன்று வரும். ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் கார்னரில் லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. யூசர் ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேன் நம்பர் தான் யூசர் ஐடி. உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். ஸோ இங்கே தெரியக்கூடிய செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு ஸோ உங்களுக்கான பாஸ்வேர்டு இஃபைலிங் பண்ணுவதற்கான உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம்பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே பாருங்கள் அசஸ்மெண்ட் இயர் 2023-24 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இஃபைலிங் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அவாய்டட் அப்படின்னு சொல்லிட்டு 3,080 ரூபாய் இருக்கும். அதாவது நமக்கு பாருங்கள், ஸோ நம்ம இஃபைலிங் பண்ண அக்னாலஜ்மெண்ட்லையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரீஃபண்டபுள்னு சொல்லிட்டு 3,080 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேயும் செக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதே அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரீஃபண்ட் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் திரும்ப எப்படி இன்னொரு மெத்தடில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஃபைல்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2023-24 நம்ம ஃபைல் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னைக்கு ஃபைல் பண்ணோம், அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் எந்த டேட்டில் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இன்டிமேஷன் ஆர்டர் டேட்டர் செப்டம்பர் 6, 2023 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்கே மேலே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த டாக்குமெண்ட்டு, அதாவது அந்த PDF டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் கேட்டிருப்போம் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பரே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட்டா பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸும் ஸ்லாஸ் இல்லாமல் வெறும் நம்பர்ஸை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மால் லெட்டரில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த ஃபைல் வந்து PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஒரு 8 பேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிந்தியில இருக்கும். ஸோ அதனால நீங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 4 பேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, யூ ஹாவ் யர் ரீஃபண்ட் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2023-24 அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,170 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ திரும்ப மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. வந்தீங்கன்னா திரும்ப ரிமைனிங் டீட்டெயில்ஸும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் எக்ஸஸாக, திரும்ப நமக்கு எவ்வளோ ரீஃபண்டை வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3080. ஸோ நம்ம அக்னாலஜ்மெண்ட்லேயும் பாருங்கள் 3080 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எவ்வளோ ரீஃபண்ட் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திரும்ப இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, செப்பரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3080 அப்படின்னு சொல்லி கரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் கிரெடிட் ஆனவுடனே உங்களுக்கு பேங்க் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் அதன் மூலமாகவும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கை என்ட்ரி போட்டுக்கலாம், அல்லது உங்களுடைய நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி நமக்கு எவ்வளோ ரீஃபண்ட் வரும், கிரெடிட் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்ற உரங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் PDF கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக இந்த பேஜ் போயிட்டு இங்கே டாப்பில் போயிட்டு திரும்ப இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.